இந்த மக்களுக்கு ஆற்றிய பணிகளை போற்றி அவருக்கு பாரத ரத்னா விருதை அறிவிக்க வேண்டும். இந்த நினைவு நாளிலே என்னுடைய பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன். பாபா சாஹிப் அம்பேத்கரின் பால் அவர் இழுக்கப்பட்டு முதல் முதலாக 1945 வாக்கிலே பாபா சாஹிப் அவர்கள் ரேடியோ மூலம் கொடுத்த அறிவிப்பின் மூலமாக பிற்படுத்தப்பட்டவர் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய மிலிட்டரியில் சேர வேண்டும் என்ற அழைப்பை ஏற்று அவர் பிரிட்டிஷ் இராணுவத்தில் சேர்ந்தார். அங்கு மக்கள் வரும் கூட்டத்தை பார்த்து அந்த எழுச்சி மக்கள் எழுச்சியை கட்டுப்படுத்துவதாக பல சட்டத்திட்டங்களை கடுமையாக வந்து சட்டத்திட்டங்களை ஏற்படுத்தி அங்கு செல்வதற்கு பர்மிஷன் முதல் மற்ற அந்த மக்கள் அங்கு நெருங்குவது வரை மிக கடுமையான ஒரு காவல் கட்டுப்பாட்டை அரசாங்கங்கள் விதித்திருக்கின்றன. தலைவர் தென்னாட்டு அம்பேத்கர் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் இருந்த வரையில் உரிய பாதுகாப்புடன் அவர் பல முறை அங்கு சென்று வந்திருக்கின்றார். ஒரு முறை செல்லும் பொழுது மிகவும் அங்கு ஒரு கலவரம் போல ஏற்படும் பொழுது கூட முன்னெடுத்த கார்களை யாரும் பின்னே திருப்பாதீர்கள் என்று கடைசி வரை சென்று அங்கு இருந்து ஐயாவிற்கு மரியாதை செலுத்திவிட்டு தான் வந்தார். இந்த முறை அண்ணனுடைய இறப்பு என்பது மற்ற விவகாரங்களிலே நாங்கள் அந்த வழக்கு சம்பந்தமான விஷயங்களிலே இங்கே பார்த்து கொண்டிருக்கும் அண்ணல் ஐயா சீமானவேல் சேகரன் அவர்களுக்கு மரியாதை செலுத்த எங்களுடைய மாநில நிர்வாகிகள் அங்கு சென்றிருக்கின்றார். அது மட்டும் அல்லாமல் சமூக பணியிலே அவர் முன்னெடுக்கும் போது கல்வியிலே வந்து அவர் மக்களை ஊக்கப்படுத்தியிருந்தார். விளையாட்டிலும் அவர் ஊக்கப்படுத்தியிருக்கின்றார். அவையெல்லாம் மறைக்கப்பட்ட வரலாறாகவே இருக்கின்றது. பொதுவாக தாழ்த்தப்பட்டவர்கள் என்று இவர்களே இவர்களை சொல்லிக்கொள்வதை ஐயா இமானுவேல் சேகரன் அவர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதில்லை. அவர் கலெக்டரிடம் மனு கொடுத்து மற்றும் அங்குள்ள காவல் உயர் அதிகாரிகளிடம் மனு கொடுத்து இராணுவத்திலிருந்து வந்தவர் அல்லவா, உரிய முறைப்படி அந்த சவ அடக்கத்தை முறைப்படி செய்து விடுகிறார். ஒரு ஃபீஸ் கமிட்டி மீட்டிங் என்று சொல்லிட்டு முதல் முதுகுளத்தூரிலே ஒரு ஃபீஸ் கமிட்டி மீட்டிங் போடப்படுகின்றது. அந்த ஃபீஸ் கமிட்டி மீட்டிங்க்கு பிறகுதான் ஐயா அவர்கள் புதிய சிந்தனை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் அலெக்ஸ். தொடர்ந்து நமது வலைதளத்தில் பல அரசியல் ஆளுமைகளை சந்தித்து வருகிறோம். அதன் வரிசையில் இன்று நாம் சந்திக்க இருப்பது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் வழக்கறிஞர் டாக்டர் பி ஆனந்தன் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இமானுவேல் சேகர் அவருடைய நினைவு நாள் இன்றைக்கு மிக சிறப்பாக அங்கே மக்கள் வந்து திரண்டு போயிட்டுருக்காங்க. அவர் இறந்து 67 ஆண்டு காலம் ஆகிடுச்சு. ஆனால் இன்னமும் அவர் பற்றின ஒரு பெரிய அவர் செய்த புரட்சி, சமூகத்துக்கு செய்த புரட்சி மக்கள் அதிகமாக பேசிட்டு வந்துட்ருக்காங்க. ஒரு அரசியல் தலைவராக இமானுவேல் சேகர் உங்களுடைய பார்வை எப்படி தெரிகிறது? அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள் சார். இல்லை, நீங்கள் குறிப்பிடும்போது தியாகி இமானுவேல் சேகரன் ஐயா என்பதை மறந்துவிட்டீர்கள். அவர் மிகப்பெரிய அரசியல் தியாகி. அவர் பிறந்ததிலிருந்து அவர் ஒரு குறிப்பிட்ட வயதில், அதாவது மிக சிறிய வயதிலே அவர் இறந்து விட்டார். ஆனால் அவருடைய சமூக பணி என்பது இன்றளவும் நாம் 67 ஆண்டுகள் கடந்தும் நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சிறிய சமூக பணியை செய்தவர். பாபா சாஹிப் அம்பேத்கரின் பால் அவர் இழுக்கப்பட்டு முதல் முதலாக 1945 வாக்கிலே பாபா சாஹிப் அவர்கள் ரேடியோ மூலம் கொடுத்த அறிவிப்பின் மூலமாக பிற்படுத்தப்பட்டவர் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்கள் மிலிட்ரி, அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய மிலிட்ரியில் சேர வேண்டும் என்ற அழைப்பை ஏற்று அவர் பிரிட்டிஷ் இராணுவத்தில் சேர்ந்தார். அதன் பிறகு தொடர்ந்து இந்திய இராணுவம் சுதந்திரம் அடைந்த பிறகு 1952 வரை அவர் பணியாற்றி வந்தார். ஒரு சிறந்த ஆசிரியர், அவருடைய மகனாக பிறந்தவர் அவர். 1945 வாக்கிலே பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய அறிமுகம் கிடைத்த பிறகு அவர் மிகவும் எழுச்சியாக தன்னுடைய இந்த சமுதாயத்தின் பணியை தொடங்கினார். அப்படிப்பட்ட ஒரு தொடங்கிய மிகப்பெரிய தியாகியுடைய ஒரு நினைவு தினத்தை ஒரு அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று மக்கள் தொடர்ந்து அரசை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற சூழ்நிலை தான் இருக்கின்றது. அரசு விழா முருகனுக்காக அரசு விழா எடுக்கின்றார்கள். வாழ்ந்த தலைவர், நம்மிடம் வாழ்ந்த தலைவர் தியாகச் செம்மல் ஐயா இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு கண்டிப்பாக அது அரசு விழாவாக எடுக்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் பொதுமக்கள் தொடர்ந்து அங்கு பல லட்சம் மக்கள் கூடுகின்றார்கள். அப்படி பல லட்சம் மக்கள் ஆண்டு காலம் கூடும் பொழுது
சில வந்த அரசுகள் மற்ற கட்சிகளை கழக அரசுகள் எல்லாம் அங்கு மக்கள் வரும் கூட்டத்தை பார்த்து அந்த எழுச்சி மக்கள் எழுச்சியை கட்டுப்படுத்துவதாக பல சட்டத்திட்டங்களை கடுமையாக வந்து சட்டத்திட்டங்களை ஏற்படுத்தி அங்கு செல்வதற்கு பர்மிஷன் முதல் மற்ற அந்த மக்கள் அங்கு நெருங்குவது வரை மிக கடுமையான ஒரு காவல் கட்டுப்பாட்டை அரசாங்கங்கள் விதித்திருக்கின்றன. உரிய முறையிலே சொல்ல போனால் ஐயா இமானுவேல் சேகரன் தியாகி அவர்களுடைய நினைவை போற்றி அவருடைய செயல்பாட்டை போற்றி இந்த மக்களுக்கு ஆற்றிய பணிகளை போற்றி அவருக்கு பாரத ரத்னா விருதை அறிவிக்க வேண்டும். இந்த நினைவு நாளிலே என்னுடைய பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக என்னுடைய கோரிக்கையாக வைக்கின்றேன். சிறிய முறையிலே மிகப்பெரிய தலைவர், இந்த சமுதாயத்துக்கு தொண்டாற்றியவர், அவர் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் தலைவராக இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் அவர் தலைவராக இருந்ததனால் தேசிய தலைவர்களுக்கு உரிய அந்தஸ்தை வழங்கவும் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய கோரிக்கையாக இந்த பாரத ரத்னா விருதை அவருக்கு வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் முன்னெடுத்து உறுதிப்படுத்துவோம். பல கட்ட போராட்டங்கள் முன்னெடுத்திருக்கார் இமானுவேல் சேகரன். அதில் வந்து இரட்டைக்கோளை, தீண்டாமொழிப்பு, இப்படிப்பட்ட பல போராட்டங்களில் உங்களுக்கு நீங்கள் ஈர்க்கப்பட்ட அவருடைய மிகப்பெரிய போராட்டம் எழுச்சியாக நீங்கள் எதை பார்க்குறீங்க அவர்கிட்ட? இரட்டைக்கோளை பாத்திரத்தை வைத்து, அதாவது ஒரு கிராமத்திலே ஒரு கடையிலே ஒரு டீ கடை இருக்கின்றது என்றால் தனிப்பட்ட முறையிலே பட்டியலின தேர்வுக்கான ஒரு தனி ஒரு கோலையும் மற்றவர்களுக்கு வேறு ஒரு கோலையும் வைத்து அதை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தியிருக்கிறார். ஆனால் இன்றளவிலும் பல கிராமங்களிலே அந்த இரட்டைக்கோலை முறையை ஒழிக்கப்படவில்லை என்பது வந்து அரசு தான் இதற்கு வந்து பொறுப்பேற்க வேண்டும். இரட்டைக்கோலை முறை என்பது, அதாவது மற்றவர்களின் பார்வையிலே பார்த்தீர்கள் என்றால் அவர்களுடைய வர்ணாசிரம முறையை பயன்படுத்துவதனால், அதை பின்பற்றுவதனால் தான் இந்த இரட்டைக்கோலை முறைகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆகையினால் அதை எதிர்த்து போராடிய மிகப்பெரிய ஒரு போராளி. அது மட்டும் அல்லாமல் சமூக பணியிலே அவர் முன்னெடுக்கும் போது கல்வியிலே வந்து அவர் மக்களை ஊக்கப்படுத்தியிருக்கின்றார், விளையாட்டிலும் அவர் ஊக்கப்படுத்தியிருக்கின்றார். அவையெல்லாம் மறைக்கப்பட்ட வரலாறாகவே இருக்கின்றது. பகுஜன் சமாஜ் கட்சியின் கொள்கை தலைவராக நீங்கள் பின்பற்றக்கூடிய பாபா சாஹேப் அம்பேத்கருக்கும் தியாகி இமானுவேல் சேகருக்கும் உள்ள அரசியல் தொடர்பு என்னவாக இருக்குது? பாபா சாஹேப் அம்பேத்கரை வந்து மிக தீவிரமாக பின்பற்றியவர் தியாகி ஐயா இமானுவேல் சேகரன் அவர்கள். பாபா சாஹேப் அவர்களுடைய அந்த அரசியல் மாநாட்டிலே, அதாவது நம்முடைய தேக்கம்பட்டி பாலசுந்தரம் அவர்கள் அரசியல் குருவாக இருந்த, நம்முடைய ஐயா இமானுவேல் சேகரனுக்கு அரசியல் குருவாக இருந்த அவர்களால் பாபா சாஹேப் அவர்கள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றார். அப்படி அறிமுகப்படுத்த தேதியிலிருந்து பாபா சாஹேபின் அரசியல் எழுச்சியிலே மிக வந்து ஒரு முன்னெடுப்பு திட்டத்தை ஐயா இமானுவேல் சேகரன் அவர்கள் எடுத்திருக்கின்றார். ஒரு சமூக வளர்ச்சி திட்டங்களையும் அவர் எடுத்ததினால் பலருக்கு வந்து அது காழ்ப்புணர்ச்சி ஏற்படுத்தி அவர் கொலை வரை சென்று முடிந்திருக்கின்றது. தியாகி இமானுவேல் சேகர் அவர்களுடைய அந்த கடைசி காலகட்டத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் என்னவா இருக்குது? இவருடைய கொள்கை என்பது பொதுவாக தாழ்த்தப்பட்டவர்கள் என்று இவர்களை சொல்லிக்கொள்வதை ஐயா இமானுவேல் சேகரன் அவர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதில்லை. பட்டியல் இனத்தவர் என்று தான் இருக்கின்றது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே பட்டியல் இனம் என்று தான் இருக்கின்றது. ஆனால் இவர்கள் மனு எழுதும் பொழுது நான் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவன் என்று இவர்களே தாழ்த்தி கொள்வார்கள். இப்படி ஒரு தாழ்த்தப்பட்ட இனம் என்று ஒன்று கிடையாது, பட்டியல் இனம் என்று தான் இருக்கின்றது. அதனால் தாழ்த்தப்பட்டவர் என்று உச்சரிக்கக்கூடாது என்று ஐயா அவர்கள் விரும்பினார். அதே போன்று நீங்கள் பட்டியல் இனம், அதே மாதிரி வந்து பிற்படுத்தப்பட்டவர், அதுக்கப்புறம் ஓப்பன் காம்படிஷன், இப்படி இருந்த ஒரு ரிசர்வேஷன் பாலிசியில் ஐயா அவர்களை பொறுத்தவரை பட்டியல் இனம் என்பதை தான் பயன்படுத்த வேண்டும், அவர்களை வேறு யாரும் அடிமைப்படுத்துவது கிடையாது, அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் கிடையாது. அப்படி தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொன்னால், தாழ்த்தப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் ஒற்றுக்கொண்டால் நீங்கள் வர்ணாசிரம தர்மத்தை ஒற்றுக்கொள்வதாக அர்த்தமாகிவிடும் என்பதற்காக இவர் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள் என்பதை மட்டும்தான் அவர்களுடைய அந்த குறிக்கோளில் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் என்று உச்சரிக்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு மூதாட்டி அவர்கள் இறந்து விடுகின்றார். அந்த நேரத்திலே வந்து சவ ஊர்வலத்தை ஒரு குறிப்பிட்ட தெருக்கள் வழியாக எடுத்து செல்லக்கூடாது என்பது பொழுது அவர் கலெக்டரிடம் மனு கொடுத்து, மற்றும் அங்குள்ள காவல் உயர் அதிகாரிகளிடம் மனு கொடுத்து, இராணுவத்திலிருந்து வந்தவர் அல்லவா, உரிய முறைப்படி அந்த சவ அடக்கத்தை முறைப்படி செய்து விடுகின்றார்.
அதன் பிறகு இப்பொழுது வேங்கை வாசலில் நடந்த பறி ஒரு அசுத்தம் ஒரு குடிநீர் தண்ணீர் இருக்கும் கிணறை அசிங்கப்படுத்தி அந்த மக்கள் குடித்து துன்பப்படுகின்றார்கள். இதனால் அங்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுகின்றது. அதில் பல அதாவது 100க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து விடுகின்றார்கள். இதை அமைதிப்படுத்துவதற்காக ஒரு ஃபீஸ் கமிட்டி மீட்டிங் என்று சொல்லிட்டு முதல் முதுகுளத்தூரிலே ஒரு ஃபீஸ் கமிட்டி மீட்டிங் போடப்படுகின்றது. அந்த ஃபீஸ் கமிட்டி மீட்டிங்க்கு பிறகுதான் ஐயா அவர்கள் கொல்லப்படுகின்றார். ஆகையினால் அந்த ஐயா அவர்கள் இது கொல்லப்பட்டதின் பின்னணி இந்த மக்களை இந்த பட்டியலின மக்களை ஒரு சரிசமமான அதாவது ஒரு நேர்மையான ஒரு வழியிலே மக்களுடைய மக்கள் மனித மாண்பை மீட்டெடுத்த பாபா சாஹேப் அம்பேத்கர் மக்களும் மக்களும் மனிதர் மனிதர்களும் சமமானவர்கள் என்று மனிதன் மனிதன் யாருக்கும் அடிமை இல்லை அவர் ஈக்குவல் ரைட்ஸ் ஆல் ஆர் ஈக்குவல் அந்த அண்டர் தி கான்ஸ்டியூஷன் அப்படி என்று சொன்ன ஒரு குறிக்கோளை ஐயா அவர்கள் நிறைவேற்றுவதற்காக மிகவும் பாடுபட்டதினால் இந்த நிகழ்வு ஏற்பட்டதாக அவருடைய மரணம் ஏற்பட்டு மிகப்பெரிய ஒரு சோகத்தை நமக்கெல்லாம் ஏற்படுத்திவிட்டது. அவருடைய மரணம் என்பது நம்முடைய மிக சிறிய வயதில் ஏற்பட்ட மரணம் என்பதால் ஒரு மிகப்பெரிய தலைவரை நாம் இழந்து அந்த அவருடைய எழுச்சியினால் கிடைக்க வேண்டிய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சமதர்ம சமுதாயம் என்ற ஒரு விஷயம் வந்து தமிழகத்திலே தென் தமிழகத்திலே மிகவும் தடைப்பட்டு போனது என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். வருடம் வருடம் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டும் நினைவு நாளை முன்னிட்டும் மக்கள் வந்து எழுச்சியாக போயிட்டுருப்பாங்க. 2010-2011 காலகட்டத்தில் 500,000 மக்களுக்கு மேலாக வந்து அங்கே வந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் வந்து அங்கே சட்டத்திட்டங்கள் நெருக்கடினால் வந்து மக்கள் வந்து அங்கே குறைஞ்சபட்சமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகிறாங்க காவல்துறை அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த காவல்துறை என்பது நீங்கள் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள், காவல்துறை என்பது அரசாங்கத்துடைய வந்து ஒரு பிரிவு. அதாவது மக்களுக்கு வந்து மக்கள் பணியை வந்து செய்வதை வந்து நாம் எல்லாம் செலுத்துகின்ற வரியின் மூலமாக அவர்களுக்கு முதலமைச்சர் கையிலே இருக்கின்ற ஒரு துறை. அப்படி இருக்கும்போது காவல்துறைக்கு என்று ஒரு இண்டிபெண்ட் அஜெண்டா என்பது இருக்காது. அந்த அரசுகளுடைய அஜெண்டாவை செயல்படுத்துவது தான் காவல்துறை. டூ வாட் ஐ சே ஆஸ் எ எக்ஸிக்யூட்டன்ட் ஆஸ் எ போலீஸ் டிஜிபி ஆஃப் போலீஸ் ஷுட் இம்ப்ளிமெண்ட் வாட் எவர் இட் இஸ் த பாலிசி ஆஃப் த கவர்மெண்ட் தே ஹவ் டு இம்ப்ளிமெண்ட் ஆஸ் பர் தி அக்கார்டிங் டு லா. ஸோ இது வந்து காவல்துறையுடைய பணி. அப்படி இருக்கும்போது காவல்துறைக்கான ஒரு அஜெண்டா அவர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள், அவர்கள் மக்கள் வராமல் அவர்கள் தடுக்கின்றார்கள் இப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அவர்களுக்கு பாலிசி வைஸாக இந்த ஒவ்வொரு அரசுகளும் வரும்பொழுது இப்படி நீங்கள் வந்து வேலை செய்ய வேண்டும், வேலை திட்டம் இப்படி இருக்கிறது, இப்படி நீங்கள் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் அல்லது மக்கள் வரவை தடுக்க வேண்டும் என்பது ரகசிய உத்தரவாக தான் இருக்குமே ஒழிய அதை வெளிப்படையாகவும் சொல்ல முடியாது. ரகசிய உத்தரவாக இருந்தால் திமுகவை கட்சி சார்ந்தவர்களும் அமைச்சர்களும் சரி அதிமுக அமைச்சர்களும் சரி ஆனால் அந்த இடத்துல வந்து மரியாதை செலுத்துகிறாங்க, அதை எப்படி சார் பார்க்கறது? அவர் அனைத்து மக்களுக்கான தலைவர் என்பதை இது நிரூபிக்கின்றது. ஒரு பக்கம் மக்கள் அதிகமாக வர்றதுக்கு நெருக்கடியும் ஏற்படுது, அமைச்சர்களும் வந்து பார்க்குறாங்க, இது இது இந்த பார்வை எப்படி பார்க்கறது நம்ம? அரசியல் ரீதியாக அரசாங்கம் என்பது வேறு, அரசியல் கட்சிகள் என்பது வேறு. அரசாங்கம் தனிப்பட்ட முறையிலே வந்து அரசு விழாவாக எடுத்து நடத்துகின்ற சில தலைவர்களின் விழாவாகவும் இருக்கின்றது. இது அரசியல்வாதிகள் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அந்த கட்சியுடைய மந்திரிகள் தனிப்பட்ட முறையில் செல்லும்போது அவர்கள் வந்து அரசியல் பார்வையிலே அவர்கள் கட்சியுடைய அரசியல் பார்வையிலே அங்கு செல்கின்றார்கள். ஆகையினால் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு நெருக்கடியும் இல்லாமல் அவர்களுக்கு பாதுகாப்பை காவல்துறைகள் வழங்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். வருடம் வருடம் எல்லா கட்சிகளும் அங்கே போயிட்டு மரியாதை செலுத்தும் முறையில் பகுஜன் சமாஜ் கட்சி வருடம் வருடம் அங்கே சென்று மரியாதை செலுத்துகிறதா, இனி எதிர்காலத்தில் செலுத்துமா? தலைவர் தென்னாட்டு அம்பேத்கர் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் இருந்த வரையில் உரிய பாதுகாப்புடன் அவர் பல முறை அங்கு சென்று வந்திருக்கின்றார். ஒரு முறை செல்லும் பொழுது மிகவும் அங்கு ஒரு கலவரம் போல ஏற்படும் பொழுது கூட முன்னெடுத்த கார்களை யாரும் பின்னே திருப்பாதீர்கள் என்று கடைசி வரை சென்று அங்கு இருந்து ஐயாவிற்கு மரியாதை செலுத்திவிட்டு தான் வந்தார். அதை நாங்கள் இதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த முறை அண்ணனுடைய இறப்பு என்பது மற்ற விவகாரங்களிலே நாங்கள் அந்த வழக்கு சம்பந்தமான விஷயங்களிலே இங்கே பார்த்து கொண்டிருக்கோம். அண்ணல் ஐயா சீமானவேல் சேகரன் அவர்களுக்கு மரியாதை செலுத்த எங்களுடைய மாநில நிர்வாகிகள் அங்கு சென்றிருக்கின்றார்கள்.
தொடர்ந்து எங்களிடம் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதுக்கு மிக்க நன்றி சார். வணக்கம்.